بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. قرآن ஓர் ஒளிச்சுடர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதி வாருங்கள், ஏனெனில் குர்ஆன் ஓதி வருபவர்களுக்கு அது மறுமையில் வந்து படைத்தவனிடம் பரிந்துரை செய்யும். இரு ஒளிச்சுடர்களான அல் பக்ரா மற்றும் ஆல் இம்ரான் ஆகிய அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். இந்த செய்தி அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹீஹ் முஸ்லிம் என்ற நூலிலே 1470 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுவால் இறக்கி வைக்கப்பட்ட இந்த குர்ஆன் மிகச்சிறந்த ஒரு பேரொளியாக திகழ்கின்றது. பூமி அதன் இரட்சகனின் பேரொளியை கொண்டு விடியல் பெற்றது என்று அல்லாஹு தாலா அவனுடைய வான்மறையிலே தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். மனித குலத்தாரே, உங்கள் இரட்சகனிடமிருந்து பேராதாரம் உங்களுக்கு வந்துள்ளது. ஒளிவு மறைவில்லாத பேரொளியை உங்களுக்காக நாம் இறக்கியுள்ளோம் என்று அல்லாஹ் அவனுடைய வான்மறை வாயிலாக தெளிவுபடுத்தி காட்டுகின்றான். அந்த பேரொளி மருள் நீங்கும் கண்காணா ஒளி மட்டுமல்ல, இருள் நீக்கும் கண்ணுக்கும் தெரியும் ஒளியுமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பேரொளியை தன் தோழர்களுக்கு தெளிவாக காட்டியிருக்கின்றார்கள். உசைத் பின் ஹுதைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் ஒரு நாள் இரவு சூரத்துல் பக்கராவை ஓதிக்கொண்டிருந்தேன். எனது குதிரை அருகில் கட்டப்பட்டிருந்தது. எனது மகன் யஹ்யா குதிரையின் அருகிலே உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென என் குதிரை தாறுமாறாக குதிக்க துவங்கியது. குதிரை குழந்தையை மிதித்து விடுவோ என்று அஞ்சிய நான் ஓதுவதை நிறுத்தினேன். குதிரை குதிப்பதை நிறுத்தியது. சற்று நேரம் கழித்து நான் மீண்டும் ஓத ஆரம்பித்தேன். குதிரை மீண்டும் குதிக்க ஆரம்பித்தது. நான் ஓதுவதை நிறுத்தினால் அது குதிப்பதை நிறுத்திக் கொள்கின்றது. நான் ஓத ஆரம்பித்தால் அது குதிக்கின்றது. என்ன காரணம் என்று அறிவதற்காக நான் வீட்டின் முற்றத்திற்கு வந்து பார்த்தேன். மேகம் போன்று ஒரு ஒளி தொகுப்பு மேல் நோக்கி சென்று கொண்டிருந்தது. அதில் பல விளக்குகள் ஒளியை சிந்துவதை நான் கண்டேன். பொழுது விடிந்ததும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த நிகழ்வை தெரிவித்தேன். அது என்ன ஒளி என்று நீர் அறிவீரா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே கேட்டார்கள். நான் அது பற்றி அறிய மாட்டேன் என்று பதிலுரைத்தேன். உமது இனிய ஓதுதலை செவியுற்ற வானவர்கள்தான், அவர்களைத்தான் அவ்வாறு நீ கண்டீர். நிறுத்தாமல் நீர் காலை வரை ஓதிக்கொண்டிருக்க கூடாதா? அந்த பேரொளியை எல்லோரும் கண்டுகளித்திருப்பார்களே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழருக்கு தெளிவுபடுத்திய செய்திகளை சஹீஹுல் புகாரி என்ற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ள நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. இப்படி அல்லாஹுவால் இறக்கியருளப்பட்ட அந்த வேதமறை குர்ஆனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய உள்ளம் ஒளி பெறுகின்றது. நம்மை சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதி இருளால் சூழப்பட்டிருந்தாலும் அது பிரகாசம் பெறுகின்றது என்பதை இந்த நபிமொழி நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா குர்ஆன் என்ற அந்த பேரொளியின் மூலமாக பிரகாசத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.